ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடன்கூட தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான ஐந்து போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் தற்போது இந்திய அணிக்கு முதல் மூன்று ஒரு நாள் போட்டிக்கு ஒரு கேப்டனையும் கடைசி இரண்டு ஒரு நாள் போட்டிக்கு ஒரு கேப்டனையும் நியமிச்சிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் இரண்டு நாலு எட்டு இந்த தேதிகளில் இந்தியா ஏ அணி மற்றும் தென்னாப்பிரிக்க ஏ அணி இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான ஒரு நாள் போட்டி தொடர் நடைபெறுகிறது இதில் பார்த்தீங்கன்னா முதல் மூன்று போட்டிக்கு ஒரு இளம் வீரரை கேப்டனா நியமிச்சிருக்காங்க மற்றொரு கடைசி இரண்டு போட்டிக்கு ஒரு இளம் வீரரை கேப்டனா நியமிச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா முதல் நடக்கும் மூன்று போட்டிகளுக்கு மணிஷ் பாண்டே வந்து அந்த அணியை தலைமை தாங்குறாரு மணிஷ் பாண்டே அணியில் வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ருத்ராஜ் கோய்வாத் சுப்மன் கில் அன்மோல் பிரீத் சிங் ரிக்கி புய் இஷான் கிஷன் இவர் வந்து விக்கெட் கீப்பர் அதே போல விஜய் சங்கர் சிவம் தூபே குருணல் பாண்டியா அக்ஷர் பட்டேல் யுவேந்திர சாகல் சர்துல் தாகூர் தீபக் சஹர் கலில் அகமது நிதிஷ் ராணா இவங்கெல்லாம் வந்து மனிஷ் பாண்டேயோட அணியில இடம் பிடிச்சிருக்காங்க கடைசி இரண்டு ஒருநாள் போட்டிகளுக்கு வந்து ஐயர் வந்து அணியை வந்து தலைமை தாங்கிறாரு அவரோட அணியிலேயும் சுப்மன் கில் பிரசாந்த் சோப்ரா அன்மோல் பிரீத் சிங் ரிக்கி புய் சஞ்சீவ் சாம்சன் வந்து விக்கெட் கீப்பர் நிதிஷ் ராணா விஜய் சங்கர் சிவம் தூபே வாஷிங்டன் சுந்தர் அக்ஷர் பட்டேல் ராகுல் சகர் துஷார் தோஷ்பாண்டே இஷான் பொரேல் இந்த வீரர்கள் எல்லாம் வந்து கடைசி இரண்டு ஒருநாள் போட்டிகளில் இடம் பிடிச்சிருக்காங்க இதுல பந்து விஜயாளரான யுவேந்தர் சஹல் முதல் மூன்று போட்டிகளில் மட்டும் இடம் பிடிச்சிருக்காரு சுப்மன் கில் ரிக்கி பொய் விஜய் சங்கர் நிதிஷ் ராணா அக்ஷர் பட்டேல் சிவம் துபே போன்ற வீரர்கள் ஐந்து ஒருநாள் போட்டிகளிலும் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதுல ஐயரோட அணிக்கு சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பராகவும் மனிஷ் பாண்டேவோட அணிக்கு ஈஷான் கிஷன் விக்கெட் கீப்பரும் செயல்பட இருக்காங்க இந்த ஒருநாள் தொடரில் யாரெல்லாம் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்களோ கண்டிப்பாக அவங்க இந்தியாவின் மெயின் அணிக்கு கண்டிப்பாக தேர்வு செய்யப்படுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி